வணக்கம் நண்பா, உனது வெற்றியின் உண்மையான எதிரி யார் தெரியுமா? நிச்சயம் அது உன்னை விரும்பாத மனிதர்களோ, வாழ்வில் நீ தோற்றுவிட வேண்டும் என எண்ணும் மனிதர்களோ அல்ல. உன் வெற்றிக்கு உண்மையிலேயே தடையாக இருந்து உனது திறமைகளை மட்டம் தட்டி உன்னை முடக்கி போடுவது வாழ்வில் உனக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களே. நிச்சயம் அவர்களில் பலர் உன்னை வெறுப்பவர்கள் அல்ல, நீ தோற்றுவிட வேண்டும் என விரும்புபவர்களும் அல்ல. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் உனது வெற்றிக்கு மிக பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள். நண்பா, உன் மனதில் இருக்கும் லட்சியத்தையும் அந்த லட்சியத்தின் மீது நீ கொண்ட தீராத வெறியையும் உன்னை சுற்றியிருக்கும் பல மனிதர்கள் உணர்வதில்லை. அதை அவர்களுக்கு நீ உணர்த்த விரும்பினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவர்களிடம் இருப்பதில்லை. ஏனெனில் அம்மனிதர்களது வாழ்க்கையும் சிந்தனைகளும் உன்னில் இருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. எனவே வாழ்வில் அடுத்தவர்களது விமர்சனங்களையும் அறிவுரைகளையும் நீ அதிகம் செவிமடுப்பார் இருந்தால் அதன் விளைவாக நீ அடைய போகும் வாழ்க்கை நிச்சயம் உனக்கானதாக இருக்காது. அது நீ விரும்பும் சுதந்திரத்தையும் மனநிறைவையும் ஒருபோதும் தந்துவிடாது. ஆனால் சக மனிதர்களது அறிவுரைகளையும் விருப்பங்களையும் மீறி நீ உனக்கான பாதையில் பயணிப்பாயாக இருந்தால் அதை அம்மனிதர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பார்கள். உன்னோடு இருந்தவாறே உன்னை கீழ்நோக்கி இழுப்பார்கள். உனது முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். உன்னை தொடர்ந்து விமர்சிப்பார்கள், கிண்டல் அடிப்பார்கள். ஆனால் என்று நீ அம்மனிதர்களது இந்த எதிர்ப்புகளையும் மீறி மனவுறுதியோடு பயணித்து உனக்கான இலக்கினை அடைந்து கொள்கின்றாயோ, நிச்சயமாக அதுவரை உன்னை விமர்சித்து கிண்டல் அடித்துக் கொண்டிருந்த வாய்களெல்லாம் அன்றிலிருந்து உனது வெற்றியின் புகழ் பாட ஆரம்பிக்கும். நிச்சயம் அந்த நாள் வந்தே தீரும். அதுவரை உறுதியோடு போராடு.